வெல்கம் டு மாக்க இஎஸ் கேட்ட இந்த வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன வேகன்சி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் தான் இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் அன் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுடைய இம்பார்டண்ட் டேட் என்ன அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இம்பார்ட் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய டேட் தான் இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறது ஆறு ஜூலை அதாவது சிக்ஸ்த்து ஜூலையில் ஆரம்பித்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜூலையில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க எப்பொழுது சொல்கிற மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதுனால சீக்கிரமாகவே ஒன் வீக் பிஃபோரே வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்படின்றதா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அதாவது ஃப்ரெஷர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கு அப்படின்னா எந்த யுனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி விச் மெஸ் பி ரெக்கனைஸ் ஓகேவா ஒரு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ ஃப்ரெஷ்ஷர்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா ஆஸ் வேர் வே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரென்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்னிங் அப்படின்றது இருக்கும் அந்த ட்ரெயினிங் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து ட்ரெயினிங் டியூரேஷன் உங்களுக்கு இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த் அதாவது ஒன் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதான் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா பேன் இண்டியா எல்லா அதாவது இந்தியாவில் ஆல் ஓவர் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றது தான் இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அது ஆன்லைனில் இருக்கும் அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் சப்போஸ் நீங்கள் வந்து ஹிந்தி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி ஹிந்தி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதோடைய டெஸ்ட் இருக்கும் தமிழ்நாடுனா தமிழ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒன்று ஒன்று அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டோட பேட்டன் ஜென்ரல் ஃபினான்ஷியல் அனலிசிஸ் ஜென்ரல் ஃபினான்ஷியல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷ்டின் கேட்குறாங்க இருபத்தஞ்சு மார்க்குக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் அடுத்தது குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூடில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் அடுத்தது ரீசனிங் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னாலும் ரீசனிங் எபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க டைம் வந்து ஒன் ஆர் அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஜென்ரல் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்க்கு ஃபிஃப்டீன் minutes. General English sugar fifteen minutes. Quantitative aptitude ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டோட்டலாக வந்து ஒன் அவர் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்க ஸோ அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு நீங்கள் ஆலிவ் போர்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஆலிவ் போர்ட் வந்து ஒரு டெஸ்ட்டு சீரீஸ் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ அதே பேட்டர்னில் வந்து இந்த இடத்துல கேட்பாங்க அதே சமயத்தில் டிஃபிகல்ட்டி லெவலும் சேமாக தான் இருக்கும் அப்படின்றது ஸோ இதில் ஒரு ஹியூஜ் வேக்கன்சி அப்படின்னு சொல்லலாம் இதில் அப்ளை பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் போய் எழுதுங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணால் மட்டும் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ கோர்ஸ் ரிலேட்டட் ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்